வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை முதலாம் ஆண்டு வரலாறு பாடத்தில் அலகு 11 பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில் நாம் பார்த்தது டெல்லி சுல்தானுடைய 5 வம்சங்களை பற்றி பார்த்தோம். அவர்கள் காலத்து சமூக பொருளாதார நிலைகளை பற்றி பார்த்தோம். அந்த டெல்லி சுல்தானியை ஆட்சி செய்த அந்த 5 வம்சங்களை பற்றி பார்ப்போம். முதல் வம்சம் அடிமை வம்சம், 2 கீழ்ச்சி வம்சம், 3 துக்ளக் வம்சம், 4 சையது வம்சம், 5 லோடி வம்சம். இந்த 5 வம்சங்கள் தான் டெல்லி சுல்தானை ஆட்சி செய்தது. அதிலிருந்து ஒரு வினா கேட்க ஆசைப்படுகிறேன். கீழ்ச்சி வம்சத்தின் திறமையான ஆட்சியாளர் யார்? அதற்கான விடை அலாவுதீன் கீழ்ச்சி. சரிமானவர்களே, நாம் தலைப்பிற்குள் செல்வோம். இந்த பகுதியில் நாம் காண இருப்பது சோழ பரம்பரையின் தோற்றம், பேரரசு உருவாக்கம், சோழர் நிர்வாகம். இந்த 3 தலைப்புகளை பற்றி தான் விரிவாக காண இருக்கிறோம். அறிமுகம். தொடக்க கால வரலாற்றில் 3 வலிமையான அரசுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். அந்த மூவர் யார் என்று தெரியுமா மாணவர்களே? அவர்கள்தான் மூவேந்தர்கள் என்று அழைக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள். இவர்களை பற்றி சங்க இலக்கியங்கள் அதிக சான்றுகளாக நமக்கு விளங்குகின்றது. குறிப்பாக சங்க பாடல்கள் சோழ அரசர்களின் மரபுகளை பற்றி குறிப்பிடுகின்றன. பொது ஆண்டு 9 நூற்றாண்டு வரை சோழர்களை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு போதுமான சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை. இக்காலகட்டங்களில் பல மாற்றங்கள் நடைபெற்றன. முடியாட்சி முறை நன்கு வளர்ச்சி பெற்றன. அப்பொழுதுதான் பிற்கால சோழ பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பிற்கால சோழர்கள் வேளாண்மைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதனால் சோழர்கள் செல்வ செழிப்பில் இருந்தார்கள். இவர்கள் காலத்தில் பக்தி இயக்கங்களும் நன்கு வளர்ச்சியடைய ஆரம்பித்தன. அந்த பக்தி இயக்க தலைவராக இருந்தவர்கள் யார் என்றால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். சோழர்கள் செல்வாக்கு இழந்த பிறகு பாண்டியர்கள் எழுச்சி பெற ஆரம்பித்தார்கள். பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. மதுரையை தலைநகராக கொண்டுதான் பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வணிகத்திற்கும் அதிகப்படியான முக்கியத்துவங்கள் தரப்பட்டன. நாம் அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். முதல் தலைப்பாக சோழ பரம்பரையின் தோற்றம். விஜயாலயம் பொது ஆண்டு 850 முதல் 871 வரை. முத்திரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். தஞ்சாவூரை கைப்பற்றி தஞ்சாவூர் என்ற ஒரு நகரத்தையும் கட்டமைத்தார். பிறகு 850 பிற்கால சோழர் பேரரசை தோற்றுவித்தார் விஜயாலயன். பிறகு தஞ்சாவூர் இவர்களுடைய தலைநகரமாகவும் மாறியது. இந்த விஜயாலயனுக்கு பிறகு வந்தவர்கள் தங்களை சங்ககால சோழ மரபில் சிறந்த ஆட்சியாளனான கரிகால சோழன் வழிவந்தவர்கள் என்று செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக விஜயாலயன் ஆட்சி காலத்தில் தொடங்கி முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்தில் எல்லை பேரரசு விரிவடைய ஆரம்பித்தது. குறிப்பாக முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்திலும் முதலாம் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்திலும் பிற்கால சோழ பேரரசு கடல் கடந்தும் எல்லைகளை விரிவுபடுத்தினார்கள். பிற்கால சோழ மரபில் சிறந்த ஆட்சியாளர்களாக முதலாம் ராஜராஜனையும் முதலாம் ராஜேந்திரனையும் குறிப்பிடலாம்.
தப்பி ஓடினார்கள். அப்பொழுதுதான் தன்னுடைய மகனான முதலாம் ராஜேந்திரனை இலங்கைக்கு அனுப்பி அங்கு இலங்கையை வென்று பாண்டியர்களுடைய மணிமுடியையும் செல்வ நகைகளையும் கொள்ளையடித்து வந்தார் முதலாம் ராஜேந்திரன். பிறகு மேலை சாளுக்கியர்கள் மீதும் படையெடுத்தார். 1003 படையெடுத்தார். இப்படையெடுப்பிலும் முதலாம் ராஜராஜன் வெற்றி பெற்றார். அடுத்ததாக முதலாம் ராஜேந்திரனை பற்றி காண்போம். 1014 முதல் 1044 வரை ராஜராஜனின் மகன் முதலாம் ராஜேந்திரன். இவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1023 வட இந்தியாவின் மீது படையெடுத்தார். படையெடுத்து சென்று அந்த படைகளை தானே வழிநடத்தியும் சென்றார். பிறகு அந்த படைகளை தன்னுடைய படை தளபதியிடம் ஒப்படைத்தார். வட இந்திய பகுதியிலே வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டது. பிறகு முதலாம் ராஜேந்திரன் சோழமண்டல கடற்கரையும் மலபார் கடற்கரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பிறகு ராஜேந்திரன் கடற்படை ஸ்ரீ விஜயா மீதும் படையெடுத்தது. ஸ்ரீ விஜயா என்பது தெற்கு சுமத்ரா, அதன் மீது படையெடுத்தது. அப்படையெடுப்பின் பொழுது ஸ்ரீ விஜயாவும் கப்பற்படையில் சிறந்து விளங்கிய ஒரு அரசு. அவர்கள் மீதும் தாக்குதல் தொடுத்தார் முதலாம் ராஜேந்திரன். பிறகு குறுநில மன்னரான கெடா என்ற பகுதி கடாரம் தோற்கடிக்கப்பட்டது. இதனால் முதலாம் ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டது. பிறகு சாளுக்கியர்களையும் தோற்கடித்தார் முதலாம் ராஜேந்திரன். சாளுக்கிய தலைநகரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் சிலை கும்பகோணத்தில் உள்ள தாராசுரம் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது. இன்றளவும் அந்த சிலையை நம்மால் காண முடிகிறது. சோழர் கட்டிடக்கலைக்கு தாராசுரம் கோயில் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. பிறகு முதலாம் ராஜேந்திரனுக்கு முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் போன்ற பட்டங்களும் சூட்டிக்கொண்டார். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, சோழர்களின் நிர்வாகம். முடியாட்சி முறை என்றால் மன்னராட்சி முறையினால் கொண்டிருந்தது. முதலில் தந்தை ஆட்சி பொறுப்பில் இருந்தால் அதற்கடுத்து அவருடைய மூத்த மகன் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்பார். சோழ அரசர்கள் தங்களை கடவுளுக்கு இணையானவர்கள் என்று கருதி கொண்டார்கள். அதனால் சோழ அரசர்கள் பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார்கள். சோழ அரசர்கள் முடிசூட்டு விழாக்களின் பொழுது தன்னுடைய பெயருக்கு பின்னால் தேவன் என்ற பெயரையும் சூட்டிக்கொண்டார்கள். சோழ அரசர்களின் ஆன்மீக வழிகாட்டிகளாக பிராமணர்களை நியமித்தார்கள். இந்த பிராமணர்களுக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டது. அவர்கள் எந்த மாதிரியான நிலங்கள் தானமாக வழங்கினார்கள் என்றால் பிரம்மதேயம். இந்த பிரம்மதேயம் என்றால் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கிய நிலம். சதுர்வேதி மங்கலமும் போன்ற நிலங்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார்கள். பிற்கால சோழர் காலத்தில் பிராமணருக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டது. அரசருடைய அரச குருவாகவும் பிராமணர்களை நியமித்து கொண்டார்கள். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, மண்டலங்கள். விஜயாலயனுடைய ஆட்சி காலத்தில் இருந்து சோழர்களுடைய பேரரசு விரிவடைய ஆரம்பித்தது. குறிப்பாக முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்திலும் முதலாம் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்திலும் எல்லைகள் விரிவடைய ஆரம்பித்தது. இதனால்தான் முதலாம் ராஜராஜன் தனது பகுதிகளை மண்டலங்களாக ஒருங்கிணைத்தார். அந்த மண்டலங்களுக்கு ஒரு ஆளுநர்களையும் நியமித்தார். அந்த ஆளுநர்கள் எந்தெந்த பகுதியில் நியமிக்கப்பட்டார்கள் என்றால், பாண்டிய நாட்டு பகுதிக்கு சோழ பாண்டியர்கள் என்றும், இலங்கை பகுதிக்கு இலங்கேஸ்வரர், கங்கைவாடி பகுதிக்கு
சோழ கங்கர்கள் என்றும் ஆளுநர்களை நியமித்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த சில சிற்றரசுகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கும் சோழருடைய நிர்வாகத்தில் சில பொறுப்புகள் வழங்கப்பட்டன. அடுத்ததாக படைகளை பற்றி பார்ப்போம். சோழ பேரரசு ஒரு நிரந்தரமான படையை கொண்டிருந்தது. சோழர் காலத்தில் எந்த மாதிரியான படைகளை வைத்திருந்தார்கள் என்று இப்போது பார்ப்போம். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, வில் வீரர்கள், வாள் வீரர்கள், ஈட்டி வீரர்கள் போன்ற படைகள் இருந்தது. குறிப்பாக சோழருடைய ஆட்சி காலத்தில் கப்பற்படை சிறந்து விளங்கியது. 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சீன புவியியலாளர் சோழர்களிடம் 60,000 போர் யானைகள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த போர் யானைகளின் மேல் வீடு போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் வீரர்கள் இருந்து எதிரிகளை தாக்கினார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். படை வீரர்களுக்கு படைப்பற்று என்ற உரிமை வழங்கப்பட்டது. புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளில் புறக்காவலர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்படைகளை நிலைப்படைகள் என்றும் அழைக்கப்பட்டது. படைப்பிரிவின் தலைவர் நாயகம் என்றும் பிற்காலத்தில் படை முதலி என்றும் அழைக்கப்பட்டார். படை தளபதி எவர் அழைத்தார்கள் என்றால் சேனாபதி என்றும் அழைத்தார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு உள்ளாட்சி அமைப்பு. சோழருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எந்த மாதிரியான அவைகள் இருந்தது என்பதை இப்போது நாம் காண்போம். ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் என்ற 4 விதமானவர்கள் இருந்தார்கள். முதலில் ஊராரை பற்றி காண்போம். ஊரார்களில் நில உடமையாளர்கள் ஊரின் பிரதிநிதிகளாக செயல்பட்டார்கள். அவர்களை ஊரார் என்று அழைக்கப்பட்டது. இவர்கள் எந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டார்கள் என்றால் கோயில் நிர்வாகம், குளங்களை பராமரித்தல், வரி வசூலிப்பது, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, அரசின் கட்டளைகளை நிறைவேற்றுவது போன்ற பணிகளை இந்த ஊரார் மேற்கொண்டார்கள். அடுத்ததாக சபையார். இவர்கள் எந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டார்கள் என்றால் சபையர் அரசின் பிரதிநிதிகளாக செயல்பட்டார்கள். இவர்கள் கோயில் சொத்துக்களை நிர்வகிப்பது, பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது போன்ற பணிகளை சபையர் மேற்கொண்டார்கள். இது மட்டும் இல்லாமல் நிர்வாகம், நிதி, நீதி போன்ற பணிகளையும் சபையர்கள் மேற்கொண்டார்கள். அடுத்து நாம் காணக்கூடியது நகரத்தார். நகரத்தார் நகரப்பகுதிகளின் குடியிருப்பாக வணிகர்கள் விளங்கினார்கள். நகரப்பகுதிகளில் பெரும்பாலோர் யார் பிரசித்தார்கள் என்றால் வணிகர்கள் தான் இருந்தார்கள். நகரத்தின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் நகரத்தார் எனப்பட்டனர். இவர்கள் உலோகப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், நெசவு, பானை வளைதல் போன்ற தொழில்களை செய்தார்கள். இவர்கள் நகரத்தில் வசித்தார்கள். முதலாம் ராஜராஜ ஆட்சி காலத்தில் மாமல்லபுரம் மாநகரம் என்ற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. இவர்கள் காலத்தில் அதிகப்படியாக பணமாற்று முறையே நடைமுறையில் இருந்தது. பொருட்களை என்ன பண்ணிருக்காங்க, நாம் ஒரு பொருளை கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்துவிட்டு அவர்களிடம் இருந்து ஒரு பொருளை வாங்கி கொண்டார்கள். இதற்கு அவர்கள் பணமாக எதையும் பெறவில்லை. ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை வாங்கி கொண்டார்கள். இவர் எந்த மாதிரியான பொருட்களை பரிமாறி கொண்டார்கள் என்றால் பட்டு, பீங்கான், கற்பூரம், கிராம்பு, சந்தனக்கட்டை, ஏலக்காய் போன்ற பொருட்களை பரிமாறி கொண்டார்கள். இந்த குலோத்துங்க சோழன் கடல் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக சுங்க வரிகளை
நீக்கினார். இதனால் இவருக்கு ஒரு பட்டம் சூட்டப்பட்டது. அந்த பட்டம் தான் சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்கவரியை நீக்கியதனால் இவருக்கு சுங்கம் தவிர்த்த சோழன் என்கின்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. அடுத்ததாக நாட்டார். சோழருடைய அரசுகளிலே மிகவும் முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் இந்த நாட்டார்களாக தான் இருந்திருக்கிறார்கள். நிலம் வைத்திருப்பவர்களின் மன்றம் நாட்டார் எனப்பட்டது. இவர்கள் சோழ அரச கட்டமைப்பின் அடிப்படை உறுப்புகளாக நாட்டார்கள் செயல்பட்டார்கள். இவர்கள் இந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டார்கள் என்றால் நிர்வாகம், நிதி, நீதித்துறை சார்ந்த பணிகளையும் மேற்கொண்டார்கள். இந்த நாட்டார்களை மரியாதை கொடுக்கும் விதமாக அவர்களுக்கு சில பட்டங்களும் வழங்கினார்கள் பிற்கால சோழ அரசர்கள். அவர்களுக்கு எந்த மாதிரியான பட்டம் கொடுத்தார்கள் என்றால் அசூடையான் நில உரிமையாளர், அரையன் வழிநடத்துவோர், கிழவன் தலைவர் போன்ற பட்டங்கள் எல்லாம் நாட்டார்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக இந்த நாட்டாருடைய கணக்குகளை நிர்வாகங்களை யார் நிர்வகித்தார்கள் என்றால் நாட்டு கணக்கர், நாட்டு வையவன் போன்றவர்கள் இவர்களுடைய நிர்வாக சார்ந்த பணிகளை ஆவணப்படுத்தினார்கள். அடுத்ததாக நாம் காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு உள்ளாட்சி தேர்தலும் உத்தரமேரும் கல்வெட்டுகளும். இந்த உள்ளாட்சி தேர்தல் சோழருடைய ஆட்சி காலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டதாக உத்தரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல்களில் எதற்காக நடைபெற்றது என்றால் பிராமண பகுதிகளுக்கு பணி மேற்கொள்வதற்காக இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சில தகுதிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அவர்களுக்கான அந்த பிராமண பகுதியில் உள்ள கிராமங்கள் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த உறுப்பினர்களுக்கு சில தகுதிகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருந்தது. அப்படி என்ன மாதிரியான தகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது என்றால் ஆண்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும், பெண்கள் என்ன பண்ண முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. போட்டியாளர்களுக்கு 35 வயதிற்கு மேலும் 70 வயதிற்கு கீழும் தான் இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக இருப்பவர்கள் என்ன பண்ண முடியாது, போட்டியிட முடியாது. இவர்களுக்கு சொத்து இருக்கணும், சொந்த வீடு உடையவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும், இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியும். அது மட்டும் இல்லாமல் வேதங்களிலும் பாசியங்களிலும் தேர்ந்தவராக இருக்க வேண்டும். வேதங்களை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், வேதங்கள் கற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியும். இதில் போட்டியிடுபவர்களுக்கு பனை ஓலையில் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அந்த பனை ஓலையில் அவருடைய பெயர் எழுதி ஒரு பானைக்குள் போடுவார்கள். அந்த பானையை ஒரு சிறுவயன் குழந்தையை வரவழைத்து அந்த ஓலையை எடுக்க சொல்வார்கள். அந்த ஓலையில் யார் பெயர் வருகிறதோ அவர்தான் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள்தான் இந்த பிராமண பகுதிகளில் பணி மேற்கொள்வார்கள். இந்த முறையை குடவாளை முறை என்றும் அழைத்தார்கள். சோழருடைய ஆட்சி காலத்திலேயே உள்ளாட்சி தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றது என்று உத்தரமேரூர் கல்வெட்டு தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. இதுவரையும் நம் பாடத்தை விரிவாக கண்டோம் மாணவர்களே. இதிலிருந்து பாட சுருக்கத்தை இப்போது நாம் காண்போம். முதலில் சோழ பேரரசு எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது, அவர்கள் யார் அந்த பேரரசை தோற்றுவித்தார், அவர்களுக்கு பின் வந்தவர்கள் யார் யார், குறிப்பாக அவர்களில் மிக சிறந்தவர்களாக முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்தார்கள். முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது.
அந்த கோயில் இன்றளவும் அவர் பெயர் சொல்லக்கூடிய ஒன்றாக விளங்குகின்றது. அடுத்ததாக அவர்கள் காலத்து சான்றுகளை பற்றி நாம் பார்த்தோம். குறிப்பாக அவர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட கல்வெட்டுகள், செப்பேடுகள், சைவ வைணவ நூல்கள், அவர்கள் காலத்தில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் எவை என்று நாம் விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக அவர்கள் காலத்துடைய ஆட்சி பகுதிகளை பற்றி பார்த்தோம். ஆரம்ப காலத்தில் அவர்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கொங்கு பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். 11ஆம் நூற்றாண்டு வாக்குகளில் தொண்டை நாடு, பாண்டிய நாடு, கங்கைவாடி போன்ற பகுதிகளை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்தும் தன்னுடைய பகுதிகளை வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் அறிந்தோம். முதலாம் ராஜராஜனுக்கு எந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாம் வழங்கினார்கள் என்பதை பற்றியும் பார்த்தோம். சோழ பேரரசு எவ்வாறு உருவானது என்பதை பற்றியும் பார்த்தோம். முதலாம் ராஜராஜன் தன்னுடைய பகுதிகளை மண்டலங்களாக உருவாக்கி அதற்கு ஆளுநர்களை எவ்வாறு நியமித்தார் என்பதை பற்றி பார்த்தோம். குறிப்பாக சோழருடைய ஆட்சி காலத்தில் படைகள் எவ்வாறு இருந்தது, குறிப்பாக சோழர் காலத்தில் கப்பற்படை எவ்வாறு இருந்தது, யானைப்படைகளுக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பற்றியும் விரிவாக பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் சோழருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டது என்பதை பற்றியும் பார்த்தோம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்தவர்களான ஊரார், சபையர், நகரத்தார், நாட்டார் போன்றவைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தல்கள் எவ்வாறு நடைபெற்றது, அதில் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள், அது என்ன முறை என்று அழைத்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி உத்தரமேரன் கல்வெட்டு விளக்கியதை பற்றி நாம் பார்த்தோம். அதிலிருந்து இரு வினா கேட்க ஆசைப்படுகிறேன் மாணவர்களே. முதல் வினா, பிற்கால சோழ பேரரசை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான விடை விஜயாலயன். இரண்டாவது வினா, சுங்கம் தவிர்த்த சோழன் யார்? குலோத்துங்க சோழன். நன்றி மாணவர்களே, இது போன்ற இன்னொரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம்.